நேராகவே மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பெப்பர், அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி நல்லா ஸ்மூத் பேஸ்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. திப்பிலாம் இல்லாமல் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்டில் சால்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க எறாவை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஊற வைங்க. எறா நல்லா ஊறினாதான் சீக்கிரமாக குக் ஆகும். ஒரு 30 மினிட்ஸ் ஊறட்டும். அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கட் பண்ணியிருக்க சில்லி, லெமன் ஜெஸ்ட் அதாவது தோல், அதை போட்டுட்டு மேரினேட் பண்ண எறாவை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லெமனோட ஃப்ளேவர் நல்லா, அந்த அரோமா நல்லா வரும் வாசனை. இப்போ எறாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10-12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கவர் பண்ணி குக் பண்ணுங்க. இதில் எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். இறால் இருக்க தண்ணியே நல்லா விடும். இது பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி இருக்குது. இது மேலே கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் ஜீரா பவுடர் அதையும் நல்லா தூவி விட்டுக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளார் அதையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இது நல்லா கிரேவி திக்காகும். நல்லா கார்ன்ஃப்ளவர் போட்ட உடனே இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 5-10 நிமிஷம் குக் ஆகட்டும். ரெடி.